வணக்கம். ஆசிரியர் கவா கம்ஸ் எழுதிய யாத்ரீகன் தமிழ் ஆடியோ புக்ஸ் டாட் காமிற்காக வாசிப்பது சுகன்யா கருணாகரன். அத்தியாயம் 37. இரவு 10 மணி. சாட்சியம் தொலைக்காட்சியின் டிஆர்பி எகிரி கொண்டிருந்தது. முகுந்தனின் ஒளிப்படத்தை கூட வெளியிட முடியாமல் திணறிக் கொண்டிருந்த தொலைக்காட்சிகளின் மத்தியில் 6 மணி நேர பேட்டி. அதுவும் அவர் வாயாலேயே நாவலின் உருவாக்கம் குறித்து பேசியிருப்பது சாதனையாகி போனது. ஜானும் கோபாலும் அன்றைய தினத்தின் வெற்றியாளர்களாகவே பார்க்கப்பட்டனர். சிவப்பும் பச்சையும் கலந்த நிறத்தில் ஆடை அணிந்திருந்த அந்த அழகிய வாலிபன் நிகழ்ச்சிக்கு பின் பேசிக்கொண்டிருந்தான். நேயர்களே, முகுந்தன் விருதுக்கு தகுதியான ஆளில்லை என்று எல்லா பத்திரிகைகளும் இலக்கியவாதிகளும் இலக்கிய ஆர்வலரும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்க, இந்த நேரத்தில் அவரோட இந்த பேட்டி அவரை தகுதியானவராகவே காட்டுகிறது. மேலும் எங்கள் நிருபர்கள் ஜான் கோபால் அளித்த தகவலின்படி முகுந்தன் சாகித்ய அகாடமி விருதை புறக்கணிக்கப் போவதாகவும் தனக்கு அதை பெற்றுக்கொள்ள விருப்பமில்லை எனவும் கூறியுள்ளார். எது எப்படியோ, இனிமேல் அவரை பற்றி பேசுபவர்கள் கொஞ்சம் யோசனை செய்து பார்த்து பேசுங்கள். இது சாட்சியம் தொலைக்காட்சியின் சார்பாக நேயர்களுக்கு நாங்கள் வைக்கிற வேண்டுகோள். சிறிது புன்னகைத்துவிட்டு, இன்னும் சற்று நேரத்தில் முகுந்தன் தனது பேட்டியில் கூறியவை உண்மையா இல்லை கற்பனையா என சுட சுட அனல் பறக்கும் விவாதம் நடைபெற உள்ளது. ஸ்டே டியூன்ட் என்று முடிக்க குளிர்பான விளம்பரம் ஒன்று தொலைக்காட்சி பெட்டியை நிரப்பியது. மற்ற தொலைக்காட்சிகள் வயிற்றெரிச்சலில் சாட்சியம் தொலைக்காட்சி தனது டிஆர்பியை ஏற்றுவதற்காக முகுந்தனை போன்று ஒருவரை அழைத்து வந்து ஏமாற்று வேலை செய்கிறதா, அந்த வீடியோ ஜோடிக்கப்பட்டதா, முகுந்தன் உயிருடன் தான் நிற்கிறாரா என்று என்னென்னவோ அலப்பறைகள் செய்து கொண்டிருந்தன. இவை எதுவுமே தெரியாமல் தனது வீட்டில் நிம்மதியாக குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தார் முகுந்தன்.